ஹோண்டா கார்ஸ் இந்தியா 1988 இருந்து 25 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல இடத்தையும் ஒரு நல்ல பேரையும் வாங்கியிருக்க ஒரு பிராண்டு தான் வந்து ஹோண்டா. அவங்களோட லைன் அப்பில் பார்த்தோம்னா செடான்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சிட்டி அக்கார்டு இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சப் 4 மீட்டரில் அமேஸ், அதுக்கப்புறம் எஸ்யூவிஸ்லாம் வந்து அவங்க சிஆர்வி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கார் வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஆர்வி இந்த மாதிரி கார்ஸ் வந்து பிஆர்வி மொபிலி ஒன்று எம்பிஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து டபிள்யூஆர்வி அப்படிங்கிற ஒரு கிராஸ் ஓவர் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் என்னென்னா ஒரு 2019 காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து எக்ஸைட்டிங்கான புது லான்ச்சஸ் எதுவுமே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா 2020 அவங்க 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 2028 அதோட எலக்ட்ரிக் அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியோட அந்த காரை வந்து லான்ச் பண்ணாங்க. மற்றபடி வந்து புதுசாக எக்ஸைட்டிங்காக எஸ்யூவிஸை பார்த்து மார்க்கெட் போகிறப்போ வந்து எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு கண்டிஷனில் தான் வந்து ஹோண்டா இருந்துட்டு இருந்தாங்க. அதில் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து 2021 ஃபோர்டு வந்து நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போகும்போது அடுத்தது ஹோண்டா தானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்து நிறைய பேர் கிரியேட் ஆச்சு. அந்த டைமில் தான் பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த ஹோண்டா எலிவேட் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவியை அந்த ஒரு குளோபல் ப்ராடக்டை இந்தியாவில் வச்சு வந்து ஹோண்டா அன்வெயில் பண்ணியிருக்காங்க. கூடவே அந்த கார் வந்து ஃபஸ்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் தான் லான்ச்சும் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக நேற்றுக்கு June 6 வந்து லான்ச் ஆச்சுது. அதை பற்றின ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் இன்கேஸ் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங்கை பற்றி பார்ப்போம். வண்டியோட பிளாட்ஃபார்மை பொறுத்தவரை ஹோண்டா சிட்டியோட பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த காரை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனை பொறுத்தவரை ஃப்ரண்ட் வந்து பயங்கர ஒரு போல்டாக, அது என்னென்னா ரொம்ப உயரமான ஒரு ஸ்டான்ஸை கொடுக்கக்கூடிய பயங்கர ரோட் ப்ரெசன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான். என்னென்னா அந்த ஹோண்டாவோட குளோபல் எஸ்யூவி லைன் அப்ளை, இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டான சிஆர்வி இல்லைன்னா வந்து ஹெச்ஆர்வி இப்படிப்பட்ட கார்ஸ் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் கார்ஸில் வந்து பெரிய ஒரு கிரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ரெக்டாங்குலராக சைடில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹெக்ஸகன் மாதிரி ஒரு ஷேப் வரக்கூடிய ஒரு கிரில்ல வந்து போல்டாக பெரிய அந்த கிரில் தான் வந்து ஹைலைட்டு. கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நம்ம அந்த ஹோண்டாவோட ஒரு கர்வியான டிசைன்ஸில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப போல்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரு போல்டான க்ரோம் ஸ்ட்ரிப், அதுக்கு கீழே வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப் யூனிட்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் ரொம்ப போல்டாக வந்துருக்குது. அடுத்ததாக வந்து ஹோண்டாவோட அந்த எலிவேட்டில் டிசைனில் நமக்கு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா சைடு ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா வண்டியோட லென்த் வந்து 4.3 meters வந்து வண்டியோட ஓவரால் லென்த் வந்து இருக்குது. உங்களுக்கு விட்த் வந்து 1790 mm, ஹைட் வந்து 1650 mm, வீல் பேஸ் வந்து 2650 mm அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸும் ஆல்மோஸ்ட் சிட்டிக்கு சிமிலர் தான். இதில் ஒரு விஷயம் என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு டிராஸ்டிக்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 220 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதாவது இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான போட்டி இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். கிரெட்டா, செல்டாஸ், ஹைரைடர், கிராண்ட் விட்டாரா இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கக்கூடிய இந்த செக்மெண்டில் அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி லெவலுக்கு வந்து 220 mm அப்படிங்கிறது ரொம்ப ஹையான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆனால் என்ன பொறுத்தவரை அவங்க இவ்வளோ வந்து ஜாஸ்தி பண்ணாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 190 அந்த ரேஞ்சில் வந்து 190 to 200 mm வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பாடி ரோலை கண்டெயின் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த ஹைட்லேயே அவங்க பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் கொஞ்சம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 215 section டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அடுத்ததாக வந்து அந்த ரியர் டிசைனை பொறுத்தவரை ரியர்லேயுமே அந்த அக்ராஸ் ரன் ஆகக்கூடிய அந்த ரெட் கலர் அந்த ஸ்ட்ரிப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லைட்டை பொறுத்தவரை நமக்கு சென்டர் போர்ஷனில் வந்து இல்லுமினேஷன் கிடையாது. அதாவது சென்டர் பார்ட் வந்து எரியாது, ரெண்டு சைட்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த எல்இடியாக வந்து டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி ஓவரால் வந்து செம பாக்ஸியாக, அந்த வீல் ஆர்ச்சஸ்மே நல்ல ஸ்கொயரிஷாக இருக்கிறதுனால நல்ல பாக்ஸியாக ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து இன்டீரியர். இன்டீரியரை பொறுத்தவரை மெயினாக வந்து எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து சில இடங்களில் வந்து நமக்கு சன்லைட் நல்ல ஹார்ஷான நல்ல டே லைட் இருக்கக்கூடிய டைமில் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் இதாக இருக்கும். அதே நேரத்தில் அதை வந்து அவங்க பெருசு பண்ணி ஒரு 10.25 inch இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் அவுட், ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து அந்த லேன் வாட்ச் கேமரா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு 7-inch plus ஒரு அனலாக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 7-inch TFT plus அந்த அனலாகாக கொடுத்துருக்காங்க.
அதில் வந்து என்னென்னா நமக்கு அந்த லெனோவாச் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் வந்து டீட்டெயிலான நிறைய விஷயங்கள் வந்து அதில் பார்த்துருக்கலாம். இன்டீரியரில் வந்து அவங்க அந்த மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸுமே வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போது நேற்றுக்கு வந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து லைவாக போய் இருந்த நேஷனல் மீடியாவோட வீடியோஸ் நமக்கு பார்க்கும்போது ஸ்பேஸ் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கூடவே அதோட பூட் ஸ்பேஸுமே வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு ஃபேக்டர் என்னென்னா 458 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து நல்லாவே ஒரு பெரிய ஹாலிடேக்குனாலுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான அளவுக்கு நமக்கு அந்த பூட் ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் சன்ரூஃப். ஆனால் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு இன்னும் காம்படிட்டிவாக இருக்கிறதுக்கு அவங்க ஒரு பேனட்ராமிக் சன்ரூஃப் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து அவங்க டாப் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு பெரிய மிஸ் என்னன்னா இந்த ஒரு ப்ரீமியமாக இன்னும் அவங்க பிச் பண்ணுறதுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கலாம், அதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னென்னா வண்டியில் இவ்வளோத்தையும் சொல்லும் போதே நமக்கு அந்த டிசைன் ஓகே, நமக்கு ஒரு ஹோண்டாவில் ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற போது நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் மேபி வரலாம். ஆனால் என்னென்னா அந்த இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் வந்து இருந்திருக்கணும். அதாவது இப்போது என்ஜின் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய சேம் 1.5 லிட்டர் அந்த ஐவி டெக் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து 121 பிஎஸும் கூட வந்து 145 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 6 ஸ்பீட் மேனுவல், அப்புறம் வந்து அந்த 7-step சிவிடி இதே தான் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னா ஹைப்ரிட் வந்து கொடுக்கலை, அதாவது லான்ச் டைமில் ஹைப்ரிட் கொடுக்கலை, ஹைப்ரிட் வந்து ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறது கூட ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. அது வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு வந்து நமக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி அதாவது எப்படியாவது வந்து அவங்க அந்த ஹைப்ரிட்டில் வந்து டீசெண்டாக அதாவது தேவையான ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 18 lakhs to 19 lakhs ஆன் ரோடு இந்த ஏடாஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு ஏடாஸ் வந்து எல்லாமே அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். ஆனால் இந்த ஏடாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஹைப்ரிட் அந்த ஹோண்டா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்துருந்தாங்கன்னா ரியல் டைமில் ஒரு 20 to 22 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து நமக்கு மைலேஜும் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி சேஃப்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூட வந்து அவங்களோட அந்த ஹோண்டா சென்சிங் அப்படிங்கிற அந்த அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் ஏடாஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கொலிஷன் மிட்டிகேஷன் அந்த ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் என்னென்னா பவர் ட்ரெயினில் வந்து நீங்கள் அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போகலை. ஒரு ப்ராமிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு உள்ளாடி கண்டிப்பாக வந்து ஹோண்டா எலிவேட்டோட ஃபுல் இவி வந்து லான்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூடவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்தியாலேயுமே வந்து 2020க்கு உள்ளாடி இன்னும் 4 SUVs வந்து ஹோண்டா லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அந்த கேமுக்கு வந்து வந்திருக்காங்க, அந்த எஸ்யூவி கேமுக்கு வந்து ஹோண்டா வந்து வந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலுமே கொஞ்சம் லேட்டு தான், அவங்க கண்டிப்பாக வந்து லேட்டு தான். இன்னொன்று அவங்க அந்த பிராண்டோட கமிட்மெண்ட்டை பற்றி நிறையவே பேசினாங்க அந்த லான்ச் ஈவெண்ட்டில். என்னென்னா வண்டி வந்து ஃபஸ்ட்டாக இந்தியாவில் தான் அன்வீல் பண்ணுறாங்க குளோபலி, கூடவே வந்து இந்தியாவில் தான் ஃபஸ்ட் வண்டி லான்ச் ஆக போகிறது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸுக்கான கார்ஸையுமே ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்குமே அவங்க ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க. அது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, கம்பெனிக்கு நல்லதாக இருந்திருக்கும். பட் எண்ட் கன்சியூமருக்கு வந்து நமக்கு எவ்வளோத்துக்கு அவங்க ஃபீச்சர்ஸ் இல்லை அட்வான்ஸ்டான பவர் ட்ரெயின் எல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இன்னொன்று என்னென்னா அவங்களோட லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக வந்து 2030க்கு உள்ளாடி வந்து அவங்க சேல் பண்ணுற 3 காரில் 2 கார் வந்து எலக்ட்ரிஃபைட் கார்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2040க்கு உள்ளாடி ஃபுல்லாக வந்து பியூர் எலக்ட்ரிக் கார்ஸுக்கு வந்து சுவிட்ச் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்டோட பேசிக்ஸ் தான் என்னென்னா ஒரு பயங்கரமான ஹைப்பே ஒரு எக்ஸைட்மெண்ட்டையோ க்ரியேட் பண்ண தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் லாங் டைமில் பார்க்கலாம் இந்த வண்டியோட டைனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டியது தான். என்னென்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஹோண்டாவோட இன்ஜினியரிங் மேலே எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆனாலுமே வந்து அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு அந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ ஹை ரைடர் கிராண்ட் விட்டாரெல்லாம் வந்து சூப்பராக ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிச்சு. அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதை பெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பேக்கேஜிங் கொடுத்தா தான் வந்து இந்த எலிவேட்டுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அந்த எலிவேட்டை பற்றி, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹோண்டா வந்து அதாவது அவங்களோட கமிட்மெண்ட்ஸை நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா விட்டு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வந்து லாங் டேர்ம் விஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
Let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really